ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நற்செய்தி பகிர்வுக்கு அழைக்கின்றேன். இன்றைய வாசகங்களானது நமக்கு கொடுக்கக்கூடிய மிக ஆழமான செய்தியாக இதுவாகத்தான் இருக்கின்றது. நம்மிடையே இருக்கக்கூடிய ஊன் இயல்புகளை விட்டுவிடுவோம், தூய ஆவியின் கனிகளை வாழ்வாக்குவோம், ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் திருச்சட்ட வல்லுநர்களையும் கடுமையாக சாடுகிறார், அவர்களை கடிந்து கொள்கிறார், உங்களுக்கு ஐயோ கேடு என்று அவர்களை சபிக்கவும் செய்கின்றார். காரணம், இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் திருச்சட்ட அறிஞர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. சமூகத்திலே தங்களுக்கென்று ஒரு அக்கறை இருக்கிறது, தங்களுக்கென்று இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை உணராமல் தங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள, தங்களுடைய சுய இன்பத்திற்காக, தங்களுடைய சுய வாழ்க்கை நலன்களுக்காக சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையில் இவர்கள் தளர்ந்து போகிறார்கள். அதை பார்த்து கடிந்து கொள்கிறார். சமூக அக்கறை இவர்களிடம் இல்லை. அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய, அவர்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய அக்கறை இவர்களிடம் இல்லாததை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொள்கிறார், அவர்களை சபிக்கவும் செய்கின்றார். எனவே இந்த நாளிலே ஊன் இயல்புகளுக்குரிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரின் இயல்பான ஆவியின் இயல்புகளை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அடுத்தவர் மீது அக்கறை உள்ள மக்களாக இருக்க முடியும். நீங்கள் அடுத்தவர் பால் அதிகம் அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாற முடியும். அதுதான் உண்மையான வாழ்வு என்றும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைய நாளிலே எடுத்துச் சொல்கின்றார். என் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளார் கலாத்து நகர் மக்களுக்கு ஊன் இயல்புகளுக்குரிய அந்த இச்சை செயல்பாடுகள் எல்லாம் என்னவென்றும், ஆவிக்குரிய கனிகள் என்னவென்றும் அட்டவணையிட்டு தெளிவாக காண்பிக்கின்றார். அந்த கலாத்தி நகர் மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி இதுதான். நீங்கள் உங்களிடையே இருக்கக்கூடிய இந்த ஊன் இயல்புகளை எல்லாம் களையும் பொழுது, ஆண்டவரின் ஆவிக்குரிய இயல்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஊன் இயல்புகளுக்குரிய அந்த இச்சைகள் எல்லாம் என்னவென்று அவர் பட்டியலிடுகிறார். இயேசு எதற்காக, நம் ஆண்டவர் எதற்காக இந்த ஊன் இயல்புகளை வெறுக்க வேண்டும், எதற்காக இந்த யூன் இயல்புகளிலிருந்து நம்மை தள்ளி இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். எத்தகைய பாதிப்பை இந்த ஊன் இயல்புகள் நம்மை ஏற்படுத்துகின்றது, யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த ஊன் இயல்புகள் வழியாக என்ற சிந்தனை, என்ற தெளிவு நமக்கு இருந்தால் போதும் கண்டிப்பாக நாம் இந்த ஊன் இயல்புகளிலிருந்து விடுதலை பெறுவோம், ஆவியின் கொடைகளை கனிகளை நமதாக்க முயற்சி செய்வோம். இந்த ஊன் இயல்புகள் நம்மிலே எவ்வாறு செயல்படுகிறது, இந்த ஊன் இயல்புகளுக்குரிய அந்த செயல்களை செய்யும் பொழுது சிற்றின்பம் நமக்கு கிடைக்கலாம், சிறிய சிறிய இன்பங்களை, மகிழ்ச்சிகளை அது நமக்கு கொடுக்கலாம். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வை பாழாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே, ஒரு செயல்பாடாகவே இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும் நாம் கண்டிப்பாக இந்த ஊன் இயல்புகளிலிருந்து தள்ளி நிற்பதற்காக நம்மையே தயார்படுத்துவோம். யோசித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை நம்மில் ஏற்படுத்துகின்றது. முதலாவதாக, இந்த ஊன் இயல்புகள் நம்மை நமக்கு எதிராகவே மாற்றிவிடுகின்றது, நம்மையே நம்முடைய எதிராளியாக மாற்றிவிடுகின்றது. உதாரணமாக குடிவெறி, களியாட்டம், இவை போன்ற இச்சைகளில், ஊன் இயல்பு செயல்பாடுகளில் நாம் ஈடுபடும் பொழுது நாம் நம்மை அழித்துக் கொள்கிறோம். நம்முடைய உடலை மதிக்காமல், நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல், இறைவன் கொடுத்த இந்த ஆண்டவரின் ஆலயத்தை நாம் பாதுகாக்காமல் நம்மையே அழித்துக் கொள்கின்றோம்.
இது நன்றாக நமக்கு தெரியும். இந்த குடியினால், போதையினால், களியாட்டத்தினால் எவ்வாறு இன்று மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு இன்று நாம் நம்மையே அழித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட பாதிப்பை இந்த குடிவரியும் களியாட்டமும் போதைப் பொருட்களும் மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது என்பதற்கு நாம் கண்கூடாக அடையாளத்தை கண்டுகொண்டே இருக்கின்றோம். என் அன்புக்குரிய இறை மக்களே, எனவே இந்த ஊன் இயல்புகள் முதலில் நமக்கு எதிராக நம்மையே உருவாக்குகின்றது. இந்த குடிவெறி, களியாட்டம், போதைப் பொருட்களுக்கான அடிமையிலிருந்து நான் விலகி நிற்கும் பொழுது என் உடலை நான் பாதுகாக்கிறேன், என் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். இந்த ஆலயமாகிய இயேசுவின் ஆலயமாகிய இந்த இல்லத்தை பாதுகாக்கும் ஒரு மனிதனாக மாறிப்போகிறேன், நான் என்னுடைய பங்காளியாக மாறிவிடுகின்றேன். இரண்டாவதாக, இந்த ஊன் இயல்புகள் நம்மை பிறருக்கு எதிராளியாக மாற்றிவிடுகிறது. எப்பொழுதுமே இந்த சமூகத்திலே நான் அடுத்தவர்களின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுடைய உறவிலே நான் வளர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பமாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த ஊன் இயல்பு செயல்பாடுகள் சண்டை சச்சரவு, பிளவு, கட்சி மனப்பான்மை, பகைமை, பொறாமை, சினம், இவை போன்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மை பிற மனிதர்களுக்கு எதிரிகளாக மாற்றிவிடுகின்றது. இன்று அன்றாடம் செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கலாம், எத்தனையோ கொலைகள், எத்தனையோ கொள்ளைகள், உடல் வாதைகள், இவை அனைத்தும் அன்றாடம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம், இத்தகைய ஊன் இயல்பு செயல்பாடுகள் நம்மிலே அதிகமாக இருப்பது. என் அன்புக்குரிய இறை மக்களே, நான் அமைதியாக வாழ வேண்டும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என் பிள்ளைகள் எந்தவித பாதிப்பும் இன்றி இருக்க வேண்டும், இந்த சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆசை நிறைவேற இன்று இந்த ஊன் இயல்பு செயல்பாடுகள் தடைக்கற்களாக அமைகின்றது. பகைமையும் பொறாமையும் சீற்றமும் சினமும் நம்மளை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய உறவுகளின் மகிழ்ச்சி குலைக்கப்படுகின்றது, நம்முடைய உறவுகளின் அந்த அமைதி குலைக்கப்படுகின்றது. நம்முடைய பிள்ளைகளும் உறவுகளும் அன்றாடம் நம்மையே எதிரிகளாக பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஊனியல்பு செயல்பாடுகள் நம்மை பிறருக்கு எதிராளியாக மாற்றுகின்றது. எனவே இந்த சமூகத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் இழந்து தவிக்கின்றோம். மூன்றாவதாக, இறைவனுக்கும் நம்மை எதிராளியாக மாற்றிவிடுகின்றது. இறைவனோடு நாம் கொண்டுள்ள உறவுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. ஆண்டவரோடு கொண்டுள்ள அந்த உறவில் தான் நாம் மகிழ்ச்சி நிறைவாக பெற முடியும். அந்த உறவுதான் நம் குடும்ப வாழ்க்கையை நிலையான இன்பத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும். சிலை வழிபாடு, பில்லி சூனியம், வேற்று தெய்வங்களை நாடி செல்லுதல், இவையெல்லாம் அந்த ஊன் இயல்புகளுக்குரிய காரணங்களாக, செயல்பாடுகளாக பவுலடிகளார் நமக்கு கோடிட்டு காண்பிக்கின்றார். நாம் சிலைகளை வழிபட தொடங்கும் பொழுது என்னுடைய இல்லத்திலே பிரச்சனைகள் வந்துவிட்டது, இந்த இறைவன் என்னை பாதுகாக்க மாட்டார் என்ற நம்பிக்கை தளர்ச்சி வரும் பொழுது பில்லி சூனியத்தை நம்பி, வேற்று தெய்வங்களை நம்பி, சிலை வழிபாடுகளை நம்பி நாம் இந்த ஆண்டவரை விட்டு செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிப்போகிறோம். காரணம், இந்த ஊனியல்பு செயல்பாடுகள் தான். என் அன்புக்குரிய இறை மக்களே, அன்றாடம் நம் ஆண்டவரால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அன்றாடம் எத்தனையோ நன்மைத்தனங்களை இந்த இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பாதிப்புகள் நம்மில் ஏற்படும் பொழுது நாம் இந்த ஊன் இயல்புகளுக்கு நம்மையே அடிமையாக்கி விடுகிறோம். எனவே வேற்று தெய்வங்களையும், சிலை வழிபாடுகளையும், பில்லி சூனியங்களையும் நாம் நாடி சென்று இறைவனுக்கு, நம் ஆண்டவருக்கு, நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு எதிராளியாக நம்மை மாற்றி விடுகின்றோம். எனவே இந்த ஊன் இயல்புகள் இப்படிப்பட்ட பாதிப்பை நம்ம தீலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்மை நமக்கு எதிராளியாக மாற்றிவிடுகிறது, நம்மை பிறருக்கு எதிராளியாக மாற்றிவிடுகிறது, நம்மை ஆண்டவருக்கு எதிரவனாக எதிராளியாக மாற்றிவிடுகிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் அத்துணை பேருக்கும் ஒரு எதிராளியாக மாறி போய்விடுகின்றோம். அதற்கு காரணம் இந்த ஊன் இயல்புகளின் செயல்பாடுகள். இந்த பாதிப்பை உணர்ந்தோம் என்றால், நம்மோடு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால், பிறரோடு உள்ள உறவில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், ஆண்டவரோடு உள்ள உறவில் அன்றாடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று எண்ணம் நம்மிலே இருந்தால், கண்டிப்பாக இந்த ஊன் இயல்புகளை நாம் விட்டுவிடுவோம். ஆவியின் கனிகளை,
ஆவியின் செயல்பாட்டினை நமதாக்கிக் கொள்ளும். அதைத்தான் பவுல் அடிகளார் அன்று கலாத்து நகர் மக்களுக்கு அற்றவணையிட்டு காட்டுகின்றார். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறாமை, பரிவு, நன்னயம், தன்னடக்கம், கனிவு, நம்பிக்கை, இவையெல்லாம் ஆவியின் கனிகளாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். அன்பு நம்மிடையே இருக்கும் பொழுது மகிழ்ச்சி நம் குடும்பங்களில் இருக்கும், அமைதி நம் குடும்பத்திலே அன்றாடம் ஏற்படும். இந்த ஊன் இயல்புகளுக்குரிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட பொழுது இப்படிப்பட்ட தூய் ஆவியின் கனிகள் நம்மிலே வெளிப்பட ஆரம்பித்துவிடும். நம் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். நம்மை பார்த்து நம் வழியாக பிற சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் அமைதியையும் இந்த உலகத்தில் அனுபவிப்பார்கள். அதை கண்டு ஆண்டவர் நம்மிலே பெருமை கொள்வார். எவ்வாறு அன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னது போல நம் பொருட்டும் அவர் பூரிப்படைந்து நம்மிலே மகிழ்ச்சி கொள்வார். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்னை அன்றாடம் நேசிக்கிறார், அன்றாடம் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார், என் துன்பங்களை சந்திக்க எனக்கு ஆறுதல் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனின் பிள்ளையாக வாழ, அப்படிப்பட்ட இறைவனுக்கு உகந்தவனாக வாழ ஊன் இயல்புகளிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்ற உறுதிப்பாட்டை ஆண்டவருக்கு சொல்வோம். எல்லாவற்றையும் விட முடியவில்லை என்றாலும் இந்த நாளில் ஒரு இரண்டு ஊன் இயல்புகளை இதிலிருந்து நான் செய்ய மாட்டேன். அது பொறாமையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், களியாட்டமாக இருக்கலாம். ஏதோ இரண்டு செயல்பாடுகளை நான் இன்றிருந்து செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்போம். ஆவியின் கனிகளை அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் என்று ஏதாவது இரண்டு கணிகளை இன்று முதல் நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவேன், அதை செயல்படுத்துவேன் என்று முடிவெடுத்து பார்ப்போம். ஆண்டவரின் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு இருக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.